Hey friends and family, welcome to Deliciously. இன்னைக்கு நாம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சூப்பர் நான்வெஜ் ஸ்நாக்ஸ் மட்டன் சீஸ் பால்ஸ் தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு 150 கிராம் போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் இருந்து கொத்துக்கறியாக வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டன் சீக்கிரமாகவே வேகிறதுக்காக தான் நம்ம ஃபைனலாகவும் அரைக்க தான் போகிறோம், அதனால தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் 2 சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 1/2 ஸ்டார் ஆனிஸ், 2 கிராம்பு, அப்புறம் 1 சின்ன துண்டு கல்பாசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டை நீங்கள் க்ரஷ் பண்ணாமல் கூட சேர்க்கலாம், ஏன்னா நம்ம ஃபைனலாக அரைக்க தான் போகிறோம். வெங்காயம் வேகிறதுக்கு தேவைக்கான உப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மட்டனை சேர்க்கிறேன். மட்டனோட உப்பை செக் பண்ணிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவைக்கேற்ப மல்லி இலை சேர்க்கிறேன். நாம மட்டனை அரைச்சதுனால ரொம்ப சீக்கிரமாவே குக் ஆயிரும். எல்லாம் நல்லா குக் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். நம்மளோட மட்டன் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நாம் சீஸ் பால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் சீஸ் பால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மொட்சரெல்லா சீஸை சின்ன சின்ன க்யூப்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ரஸ்க் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பிரெட் க்ரம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையில் ஒட்டாமல் இருக்க ஸ்லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு 1 மீடியம் சைஸ் பாலாக பண்ணிவிட்டு நடுவில் ஹாலோ க்ரியேட் பண்ணி அந்த சீஸ் க்யூபை உள்ளே வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணி மறுபடி பாலாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம். சீஸ் உள்ள நல்லா செட்டில் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பாலை முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு அப்படியே ரஸ்க் க்ரம்ஸ்லையும் நல்லா ரோல் பண்ணி எடுத்துடலாம். இதே ப்ராசஸை யூஸ் பண்ணி நாம் எல்லா பால்ஸையும் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம பால்ஸில் சீஸ் நல்லா செட் ஆகிறதுக்காக 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கிறேன். இனிமேல் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பால்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லே வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நம்மளோட பால்ஸ் எல்லாம் ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நாம் எல்லாத்தையும் அடுத்த சைடுக்கு திருப்பி போட்டுடலாம். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், ஏன்னா சில டைம் அந்த சீஸ் வந்து பால்ஸை பிரேக் பண்ணிட்டு வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால தான். அவ்வளோதான், நம்ம சீஸ் பால்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் சீஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. உங்ககிட்ட சீஸ் இல்லைன்னா வெறும் மட்டன் பால்ஸை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், செம்மையாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Bye-bye.